நீ தானே ஏறி இந்த மடலை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு பட் இட் குட் நோ பட் இட் குட் ஹேவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ ஃபார் அனதர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஃப் யூ ஹேர் நாட் கிளம்ப அப் டு லுக் ஃபார் இட் நிற்கா இந்த இருபத்தஞ்சி வருஷமாகவும் இங்கே தான் இருந்தது இந்த மரத்தில் தான் இருந்திருக்கு இது மறுபடியும் யாரும் கண்டுபிடிக்கலாம் மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா அந்த மரத்தில் தான் இது அப்படியே தான் இருக்கும் அப்போ நீ தான் ஏறி கண்டுபிடிச்ச அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்கிறாரு இது உனக்கு தான் நினைவு வச்சுக்க அப்படின்றாரு பட் இஃப் யூ ஹேட் நாட் கம் பேக் அகெய்ன் நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் மறுபடியும் வரணும் அப்படின்னு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா ஓகேவா ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் அண்டு வித் த ரைட் பர்சன் ஈ செட் கெட்டிங் அப் அண்டு த பிளேசிங் தி மெடல் இன் ஹெர் ஹேண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் இப்போ கரெக்டையத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு என்னது கரெக்டான பர்சன் தான் வந்து பார்த்துருங்க ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் என்னது எல்லாம் வெளியில் போயிருக்காங்க அப்போ இந்த பிளே மெடலு இன் ஹெர் ஹேண்ட் இது உங்களுடையது தாங்க அப்படின்னு அது பொண்ணு கொடுக்குது இட் வாஸ் இட் வாஸ் நாட் தி கிராஸ் ஐ கம் ஃபார் இட் வாஸ் மை யூத் நான் இந்த அயன் கிராஸ் கேட்க வரல ஏன்னா என்னுடைய பழைய நினைவுகளுக்கும் என்னோடய பழைய அந்த யூத் இளமை பருவத்தை தான் தேடி தான் நான் என்ன பண்ணேன் இங்கே வந்தேன் இந்த அயன் கிராஸை ஒரு ஒரு இது இருந்தாலும் இந்த அயன் கிராஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் என்னுடைய பழைய சந்தோஷங்கள் பழைய ஞாபகங்கள் பழைய நினைவுகளை தேடி தான் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இதை பார்க்கணும் இந்த பழைய நினைவுகள் நான் இங்கே சின்ன வயசில் வளர்ந்தேன்ல

and த மூட் த பிரிஸ்க்லி டு வேர்ட்ஸ் தி பஸ் ஸ்டாப் தேர் வாஸ் ஸ்ப்ரைட் லைன்ஸ் இன் ஹிஸ் ஸ்டெப் அண்டு சம்திங் தி க்ரைட் அலௌட் இன் ஹிஸ் ஹார்ட் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு சொல்லுது அவர்கிட்ட ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ அவர் என்ன பண்றாரு அவர் சொல்லிவிட்டு அவர் போகிறாரு அந்த பொண்ணை அவரை வழி அனுப்பி வைக்குது அந்த கேட் வரைக்கும் போய் நின்று வெயிட் பண்ணி வெயிட் வெயிட் பண்ணி பார்க்குது அவர் என்ன பண்ணுறாரு அவர் கொஞ்சம் தூரம் அந்த ரோடு எண்டு வச்சி வரைக்கும் போகிறாரு அவர் கொஞ்சம் தூரம் போய் அந்த ரோடு டேர்ன் வளைஞ்சு வளைஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு ஸ்டெப்ஸ் நல்ல வேகமாக குயிக்காக என்ன பண்ணார் ப்ரிஸ்காக போகிறாரு இந்த ஸ்ப்ரைட் லைன்ஸ் அப்படின்னு அந்த வேகமாக வேகமானது ஃபாஸ்ட்டாக அந்த இளமை பருவத்தில் நடக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு நடந்து குயிக்காக ப்ரிஸ்காக என்ன பண்ணுறாரு அவர் மூவ் பண்ணின்னு போகிறாரு இந்த ஸ்டெப்ஸ் அண்டு சம்திங் The cried அலோட் இன் ஹிஸ் ஹார்ட் இப்ப என்னன்னா ஒரு மனசுல என்னது ஒரு சின்ன கவலைகள் இருந்தாலும் என்னது அந்த இடத்த விட்டுட்டு போறோம் அப்படின்னு என்ன பண்றது அந்த கவலையோடு என்ன பண்றது அவர் என்ன பண்ற வேகமாக நடந்து போய்கினே இருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கோ சம்மர் ப்ரீஸ் த மேட் த பிளட் கோர்ஸ் இன் ஹீஸ் வெயின்ஸ் அண்டு ஹீ ஃபார் காட் ஃபார் இயர் மூமெண்ட் தட் ஹீ குட் நாட் த கிளைம் த ட்ரீ எனி மோர் ஓகேவா அந்த மேங்கோ சீசன் வந்து அவர் மனசுக்குள்ளே ஒரு தோன்றுது ஓகேவோம் இந்த பிளட்லேயே ஊறி போனது அந்த பிளட்லேயே கலந்தது அவர் இருந்தாலும் அந்த நினைவுகள் என்னது பழைய அப்போ இருக்கும்போது என்ன பண்ண அந்த சின்ன வயசாக இருக்கும் போது அந்த மீங்கோ சீசன் வரும்போது நான் மேங்கோலாம் ஏறி பறித்தேன் ஓகேவா அதெல்லாம் அவரோட ஞாபகத்தில் இருக்குது பட் ஆனால் இப்போ என்னால் என்ன என்ன பண்ண முடியுது என்னால் இந்த பழைய பழைய மாரி புத்துணர் இல்லை என்னால் மறுபடியும் என்ன பண்ண முடியாது அந்த ட்ரீ மேலே என்னால் ஏறி அந்த மேங்காவை பறிக்க முடியாது அதான் ஹீ குட் நாட் கிளைம் த ட்ரீ எனிமோர் இப்போ என்ன அது என்னால் ஏற முடியாது அப்படின்னு ரசனை அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டை விட்டுட்டு அவர் போயிட்டாரு அடுத்து இந்த எபோட் ஆத்தர் பாருங்க The about the author, Ruskin Bond was born on 19th May 1934. He is an award the winning the Indian author of British Descent. Okay, our India winning award winner. அவர் அந்த பிரிட்டிஷோட வம்சாவழி வந்தவர் ஹீ இஸ் மச் ரினோவ் ஃபார் ஹிஸ் ரோல் த ப்ரொமோட்டிங் த சில்ட்ரன் லிட்ரேச்சர் இன் இந்தியா சில்ட்ரனில் சில்ட்ரனில் சில்ட்ரனுக்காக அந்த குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு லிட்ரேச்சர் அவர் இந்தியாவில் தி இந்தியன் கவுன்சிலிங் ஃபார் த சில்ட்ரன் எஜுகேஷன் ஹேஸ் ரெகனைஸ் ஹிஸ் ரோல் இன் த த்ரோத் ஆஃப் சில்ட்ரன் லிட்ரேச்சர் இன் அந்த இந்திய குழந்தைகளாக எழுதுவதற்காக அங்கீகாரம் பெற்றவர் ஓகேவா ஹி ஹாட் ஏ சாகித்யா அகாடமி அவார்டு இன் நைன்டீன் நைன்டி அவர் எப்போ ஃபர்ஸ்ட் அவார்டு சாகித்யா அகாடமி நைன்டீன் நைன்டி டூவில் ஆனார் எது கேட்க ஃபார் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் தாரா இது கேட்க ஹி வாஸ் அவார்டு தி பத்மஸ்ரீ அந்த பத்மஸ்ரீ அவார்டு அதுக்காக கொடுத்தாங்க அடுத்தது பத்மஸ்ரீ அவார்டு நைன்டீன் நைன்டி நைனில் வாங்கலாரு அண்டு பத்மபூஷன் அந்த அவார்டு எப்போ வேணானா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வாங்குறாரு ஆசிய ஃப்ரோ ஃப்ரோலிஃபிக் த ரைட்டர் has ஹேஸ் த ரிட்டன் த ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் ஸ்டோரி அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு story. ஸ்டோரி அது ஷார்ட் ஸ்டோரி இருக்காரு அது இல்லாமல் எஸ்ஏஎஸ்ஏ இருக்கார் novels. நாவல்ஸ் பெரிய புராண கதைகள்லாம் இருக்கார் இஸ் பாப்புலர் நாவல் அவருடைய பாப்புலர் நாவல் பார்த்தினா blue ப்ளூ was made into the Hindi ஃபிலிம் அண்ட் த வாஸ் அவார்டு அவருடைய அந்த ப்ளூ அம்பரில் ஒரு ஹிந்தி ஃபிலிமாவே எடுத்திருக்காங்க தி நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு ஃபார் த பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இன் டூ தௌசண்ட் அவருடைய நேஷ்னல் ஃபிலிமா அவார்டை அவருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் டூ தௌசண்ட் செவனில் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் அவருடைய இந்த ரஸ்கிங் பாண்டோடைய ஸ்டோரி ஓகே சில்ட்ரன் இப்போ இந்த லெசனை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகே இந்த லெசன் இதோட ஃபினிஷ் ஆகுது ஓகே சின்ன நம்ம இந்த லெசனுடைய ப்ரோ இந்த லெசன் ப்ரோஸ் இந்த ப்ரோஸ் உடைய கொஷன் ஆன்சர் என்ன பண்ணுறேன் இதனுடைய ஃபோட்டோவாக என்ன அதை வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பியிருக்கேன் அனுப்புகிறேன் ஓகே இந்த லெசனை ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் கொஷன் என்ன பண்ணுறீங்க ரீட் பண்ணிவிட்டு இதை டெஸ்ட்டாக ஸ்லிப் டெஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே இதோட செகண்ட் யூனிட்டில் ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகிடுது அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் ஓகேவா அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் போயம் ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து சப்ளிமெண்ட்ரியை நடத்துகிறேன் ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்க எழுதி எனக்கு கொஷனில் ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஷ்னான்ஸ் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவில் அனுப்புங்க தேங்க் யூ